Hello all, welcome back to our channel. In the video, inga kutti prince eppadi sapling vechirukkaru nu kaamikka poren. Anniki terrace garden la pannumbodhu oru chinna clipping eduthom, adha ungalku share pannalam nu share pannirken. 5 viral seindhadhaan oru kai. Adhe maari dhaan neer, nilam, kaatru, aagayam, neruppu. இதெல்லாம் சேர்ந்தா தான் ஒரு உயிர். அதே மாதிரி தான் நம்ம நேச்சர் கூட நல்லா பாண்டாகி வாழணும். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னென்னா பிளான்ட் க்ரோ பண்ணுறது. இப்போ குட்டி பிரின்ஸ் என்ன பண்ண போகிறாருன்னு பார்க்கலாம் வாங்க. கொஞ்சம் வெண்டைக்காய் சீட் எடுத்து க்ரோ பேக்ஸில் போடலான்னு எடுத்து வச்சுருக்கேன். இந்த சீடை 4 hours ஊற வச்சிட்டோம்னா சாயிலில் போடும் போது ஈஸியாக அந்த பிளான்ட் க்ரோ ஆகி வந்துடும். அதனால் நீங்கள் எந்த சீட் போடுறதுனாலும் 4 hours பிஃபோர் ஊற வச்சு போட்டிங்கன்னா சீக்கிரமாக க்ரோ ஆகிடும். அப்போது 1 weekல க்ரோ ஆக வேண்டிய பிளான்ட் வந்து 4 days நல்ல க்ரோத் தெரியும். பாருங்கள் எங்கள் குட்டி பிரின்ஸ் எப்படி சீட்லிங் விதைக்கிறாருன்ட்டு. இப்போ நம்ம சீட் போடுறதுக்கு முன்னாடி சென்ட்ரலில் நல்லா குழி பண்ணி விட்டுருங்க. அந்த சீடு உள்ளே போட்டுட்டு நல்லா அமுத்தி விட்டுட்டு மண்ணை மூடிடுங்க. கிட்ஸ் எல்லாத்தையுமே ஒரு சின்ன பிளான்ட் பண்ண சொல்லுங்கள். அதை அவங்க தண்ணி ஊற்றிட்டு வந்தாங்கன்னா அது ஒரு டிஃப்ரெண்ட் ஹாப்பினஸ் அவங்களுக்கு. நமக்கும் வெஜிடபிள்ஸ் கிடைச்ச மாதிரி இருக்கும். இந்த சாயிலில் கொக்கோபீட் ஆட் பண்ணியிருக்கோம். அப்புறம் நம்ம அரிசி கழுவுற தண்ணி ஊற்றிட்டு வந்தாலே போதும், நல்லா ஸ்ட்ரென்தன் ஆயிரும் செடி. டெரஸ் கார்டனில் ஃபுல் எஃபர்ட் போடுறது எங்கள் அத்தை தான். ஸோ எல்லா க்ரெடிட்டும் அவங்களுக்கு தான் போகும். இப்போ நம்ம சாப்ளிங் பண்ணதில் ஜஸ்ட் லைட்டாக தண்ணி ஸ்ப்ரெட் பண்ணால் போதும். இப்போ 4 days பாருங்கள், செடி நல்லா லைட்டாக மேலே வந்திருக்கு. ஆஃப்டர் அ மந்த் பாருங்கள், வெண்டைக்காய் சூப்பராக வந்திருக்கு. இப்போ டெரஸ் கார்டனில் ஒர்க் போயிட்டுருக்கு. கம்ப்ளீட் ஆனோன்னு அந்த வீடியோ போடுறேன். இப்போ வாங்க நம்ம நேச்சர்ஸ் கிஃப்ட் வச்சு குயிக் ஈஸி அண்ட் ஹெல்த்தி ஸ்நாக் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ கோவக்காய் நெத்திலி ஃப்ரை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் 200 grams ஆஃப் கோவக்காய் எடுத்திருக்கேன். கோவக்காயோட பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா சுகர் லெவலை கண்ட்ரோலாக வச்சுருக்கோம். கோவக்காயில் அதிகமான விட்டமின் B1, B2 and B6 இருக்குது. ரெகுலராக சாப்பிட்டுட்டு வந்தோம்னா டைஜஷன் ப்ராப்ளம் இருக்காது, போன்ஸ் நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும், பிளட் ப்ரெஷரை நல்லா கண்ட்ரோல் பண்ணிடும், கான்ஸ்டிபேஷன் சுத்தமாக இருக்காது. ஸோ இந்த ஒரே காயிலே பாருங்கள் எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு. இந்த கோவக்காயை யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க. சப்போஸ் உங்களுக்கு பொரியல் பிடிக்கலனா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷு, கிட்ஸ் எல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது கோவக்கானே சொல்ல மாட்டாங்க, அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். வாங்க இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். கோவக்காய் 200 grams, அரிசி மாவு 3 tablespoons, காஷ்மீரி சில்லி பவுடர் 1 tablespoon, நீங்கள் நார்மல் சில்லி பவுடர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். உப்பு தேவையான அளவு, கரம் மசாலா 1 teaspoon, கார்ன்ஃப்ளார் 2 tablespoons. இதில் மைதா மாவு ஆட் பண்ண கிடையாது. இதில் யூஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ஹெல்த்தி தான். கோவக்காவை இப்போ மீடியம் ஸ்லைசஸாக கட் பண்ணிக்கலாம். ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, இந்த மாதிரி இருந்தால் போதும். இப்போ நம்ம அந்த மிக்ஸ் ரெடி பண்ணிடலாம். அரிசி மாவு, கார்ன்ஃப்ளார் மாவு, மிளகாத்தூள், கரம் மசாலா தூள், உப்பு ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுருங்க. தண்ணி ஆட் பண்ண வேண்டாம், ஏன்னா கோவக்காயிலேயே அதிகமாக வாட்டர் கண்டென்ட் இருக்கு. இப்போ நம்ம கோவக்காய் ஆட் பண்ணி நல்லா பரட்டி விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கோவக்காயில் ஓரளவுக்கு அந்த பவுடர் ஸ்டிக் ஆகிருக்கும். இப்போ ஸ்டிக் ஆகலைன்னா லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பரட்டி விட்டுருங்க. இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா போதும். இப்போ நல்லா கோட்டாக இருக்கு பாருங்கள் அந்த பவுடரை. ஒரு 10 minutes மூடி வச்சிடலாம். இப்போ 10 minutes அப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ கடாயில் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா சூடானதுக்கப்புறமா இந்த கோவக்காவை ஆட் பண்ணிக்கலாம். பல்காக எடுத்து போடாதீங்க, லைக் ஒவ்வொரு பீசஸாக எடுத்து போடுங்க, இல்லைன்னா ஒன்றோட ஒன்று ஜாயின் ஆகிடும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். குக் ஆகிறதுக்கு ஒரு 2-3 minutes ஆகும்.
இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆச்சுன்னா போதும், அந்த கிறிஸ்பினஸ் நல்லாவே தெரியும், நல்லா குக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். கோவக்காய் நெத்திலி ஃப்ரைஸ் ரெடி. இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். இந்த டிஷ்ஷை நம்ம ஒரு ஸ்டார்டர் ஆர் ஒரு ஸ்நாக்காக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.